குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுறது இயல்பான விஷயம்தான். அப்படி தன்னோட மனைவியோடு ஏற்பட்ட மனஸ்தாபத்தை தீர்க்க ரொம்ப ஆவலாக இருந்த கணவன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மேலரத வீதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். 28 வயதான இவருக்கு கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன் திருமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு தற்போது 1.5 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது. தனியார் வங்கியில் கடன் வாங்கி கொடுக்கும் முகவராக வேலை செய்து வந்த மணிகண்டன் மனைவியுடன் தனிக்குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். இருப்பினும் கணவன் மனைவிக்கு இடையே வழக்கமாக ஏற்படும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மணிகண்டனுக்கும் ஜோதிலட்சுமிக்கும் இடையே இருந்திருக்கிறது. அவ்வப்போது சண்டையும் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஜோதிலட்சுமியின் பெற்றோர் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியுள்ளனர். இதில் பலமாக காயமடைந்த ஜோதிலட்சுமியின் தந்தை சிவகுமார் கப்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதனால் தந்தையை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்வதற்காக ஊருக்கு சென்றிருக்கிறார் ஜோதிலட்சுமி. மாதங்கள் பல ஆகியும் ஜோதிலட்சுமி வீட்டிற்கு வராததால் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்து பார்த்திருக்கிறார் மணிகண்டன். இடையில் ஒரு முறை மட்டும் வீட்டிற்கு வந்த ஜோதிலட்சுமி குடும்ப சண்டைகளை சுட்டிக்காட்டி மீண்டும் தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதனால் அண்மை காலமாக தனியாகவே இருந்து வந்திருக்கிறார் மணிகண்டன். இதற்கிடையில் கடந்த திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்திருக்கிறார் மணிகண்டன். அப்போது வீட்டிற்கு வந்த 2 பேர் மணிகண்டனிடம், உங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கோம், எங்க வீட்டு பொண்ணு ஜோதிலட்சுமியே உங்களோட அனுப்பி வைக்க சமரசம் பேசணும், அதுக்காக உங்க மாமா சிவகுமார் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் என்று பணிவோடு சொல்லியுள்ளனர். மனைவியோடு எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த மணிகண்டன் அந்த 2 பேரின் வார்த்தைகளை அப்படியே நம்பியிருக்கிறார். பின்னர் தனது பெற்றோரிடம், ஜோதி வீட்டில இருந்து சமரசம் பேச அழைச்சிருக்காங்க, நான் அவர்களோடு போயிட்டு வந்துடுறேன் என செல்போன் மூலம் பேசியிருக்கிறார். அவர்களும் சரி மகனே போய்விட்டு வா என வாஞ்சையோடு சொல்லியுள்ளனர். இதையடுத்து மாலையில் மனைவியுடன் வீடு திரும்பியதும் மகன் செல்போனில் அழைத்து நம்மிடம் சொல்வான் என காத்திருந்த மணிகண்டனின் பெற்றோருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் அவர்களே தொடர்பு கொண்டு பார்த்துள்ளனர். ஆனால் மணிகண்டனுக்கு அழைப்பு செல்லவில்லை, மாறாக ஸ்விட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் பதற்றமடைந்த மணிகண்டனின் பெற்றோர் அவரது சகோதரி மூலம் விருதுநகர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் மணிகண்டனின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்ட ஜோதிலட்சுமியின் தாய் மணிகண்டன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக கூறியுள்ளார். இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக கப்பலூருக்கு கிளம்பி சென்றுள்ளனர். மேலும் மணிகண்டன் கொலை பற்றி அருகில் உள்ள ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அவர்கள் விரைந்து வந்து ஜோதிலட்சுமியின் வீடு இருக்கும் காந்தி நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் மணிகண்டன் பிணமாக கிடப்பதை கண்டறிந்தனர். அவரது உடலில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன. உடனடியாக மணிகண்டனின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பிய காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினர். அப்போது இந்த கொலைக்கான திடுக்கிடும் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய தந்தையை கவனிப்பதற்காக கப்பலூர் வந்த ஜோதிலட்சுமிக்கு அவரது உறவினரான 24 வயது இளைஞர் கார்த்திக்குடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஜோதிலட்சுமியின் தாய் பெரும்பாலும் அவரது தந்தையோடு மருத்துவமனையிலேயே இருந்ததால் வீட்டிற்கு தேவையான உதவிகளை ஜோதிலட்சுமிக்கு கார்த்திக் ஆர்வத்துடன் செய்து வந்திருக்கிறார்.
இதனால் சாதாரணமாக இருந்த பழக்கம் நெருக்கமான பழக்கமாக மாறியிருக்கிறது. நாளடைவில் ஜோதி லட்சுமியை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார் கார்த்திக். ஜோதி லட்சுமிக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் அவரிடம் காதலை வெளிப்படுத்தி வெளியில் அழைத்துச் செல்வதை வழக்கமாக்கியுள்ளார். இந்த நிலையில் விருதுநகரில் உள்ள கணவர் வீட்டிற்கு சென்ற ஜோதி லட்சுமி அங்கிருந்து கார்த்திக்குடன் செல்போனில் தொடர்பில் இருந்துள்ளார். அடிக்கடி தனது மனைவி யாரிடம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என யோசித்து குழப்பமடைந்த மணிகண்டன் கார்த்திக்குடனான ஜோதிலட்சுமியின் பழக்கத்தை அறிந்து கண்டித்துள்ளார். இதனால் கோபித்துக் கொண்டு குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார் ஜோதிலட்சுமி. இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஜோதிலட்சுமியின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோரிடம், உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க, நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன், இப்படி சண்டை போட்டு வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன் என கேட்டிருக்கிறார். திருமணமாகி குழந்தையுடன் இருக்கும் மகளை இப்படி கேட்கிறாரே என துணுக்குற்ற ஜோதி லட்சுமியின் பெற்றோர், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா, எங்க மருமகனுடன் சமரசம் பண்ணி அவளை நாங்க அனுப்பி வச்சிடுவோம், நீ இந்த மாதிரியான ஆசையோட எங்க வீட்டுக்கு வராத என கார்த்திக்கிடம் கண்டிப்புடன் சொல்லி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் ஜோதி லட்சுமியின் வீட்டில் இருந்த பொருட்களை இழுத்து போட்டு குடும்பத்தினரை கண்டபடி திட்டிவிட்டு வெளியேறியுள்ளார். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் மணிகண்டனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் கார்த்திக். அதன்படி ஜெயஹிந்த்புரத்தை சேர்ந்த தனது நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு மணிகண்டன் வீட்டிற்கு சென்று, உங்க மாமனார் வீட்டில் சமரசம் பேச அழைத்தார்கள் என ஏமாற்றி அழைத்து சென்று கப்பலூர் காந்தி நகரில் இருக்கும் அந்த தனியார் தோட்டத்திற்குள் கூட்டிச் சென்று கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். மணிகண்டனின் உடலில் மொத்தம் 7 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறது. இப்படி மூர்க்கமாக கொலை செய்த பின்னர் கப்பலூரில் உள்ள ஒரு கோவில் அருகே ஜோதி லட்சுமியின் தாயாரை சந்தித்த கார்த்திக், உங்க மருமகனை கொலை செஞ்சிட்டேன், பிரச்சனை ஓஞ்சிருச்சு, இனிமேவாச்சும் உங்க மகளை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா என கேட்டிருக்கிறார். இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டிற்கு வந்த ஜோதி லட்சுமியின் தாய் நீண்ட யோசனைக்கு பின்னர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மணிகண்டனின் வீட்டிற்கு செல்போனில் சொல்லி இருக்கிறார். அதன் பிறகுதான் கொலை சம்பவம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. கொலை செய்த கார்த்திக்கும் அவரது நண்பரும் தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள தேடுற பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்கு. அதே நேரத்துல ஜோதி லட்சுமியிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த கொலைக்கும் ஜோதி லட்சுமிக்கும் தொடர்பு இருக்குமா இல்ல வேறு யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்குன்னு போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. விசாரணைக்கு பின்னரே கொலையாளி யாருன்னு உண்மையான நிலவரம் தெரிய வரும்.